श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगदाम्बती शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற உத்தமமான ஒரு புராணத்திலே இப்பொழுது 83வது அத்தியாயம் வைவஸ்வத காதா என்பதாக பெயர். இந்த அத்தியாயத்துக்கு வைவஸ்வத காதானா யமனை பற்றிய காதா, யமன் சொன்ன ஸ்தோத்திரம் என்பதாக அர்த்தம். அவனை பற்றிய ஒரு கதை, அவன் சொன்ன ஒரு விஷயம், யம தர்மராஜன் சொன்ன விஷயம் என்பது வரப்போகிறது. மகாபலி சக்கரவர்த்திக்கு ஸ்ரீ பிரஹ்லாதாழ்வான் உபதேசம் பண்ணக்கூடிய பிரகரணம் இது. மகாபலி சக்கரவர்த்திக்கு எம்பெருமான் வந்து பாதாள லோகத்தையே குறித்து ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கும் பொழுது, அப்போது பிரஹ்லாதாழ்வானை ஸ்மரிக்க பிரஹ்லாதாழ்வான் வந்து அவனுக்கு சில தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். எந்த நிலையிலுமே பகவானுக்கு எதிராக போகக்கூடாது என்பதாக ஒரு முக்கியமான உபதேசம். ஏன்னா சுதர்சனாழ்வாரோட சண்டை போடலாமான்னு பார்த்தார். அவர் பகவானுடைய பக்தர்கள் எல்லாருமே யாரா இருந்தாருமே, தாசபூதா சுத சர்வேகி ஆத்மான பரமாத்மனான்னு சொல்ற மாதிரியாக யார் யார் எந்தெந்த தெய்வத்துக்கிட்ட பக்தி பண்ணாலும் சரி, அவர்கள் பகவானுக்கு தாசர்கள் அப்படிங்கிறது நிரந்தரமான சாஸ்வதமான ஒரு உண்மை இது. அதனால பிரஹ்லாதாழ்வான் அதை எடுத்து சொல்லி பகவானுக்கு தாசனாகவே வர்த்திக்க வேணும் அப்படின்னு சொல்றார். அதில் மகாபலி சக்கரவர்த்தி சில விஷயங்கள் கேட்க பிரஹ்லாதாழ்வான் உபதேசம் பண்றார் அப்படின்னு வருது. அதுல இப்போ மகாபலி சக்கரவர்த்தி ஒரு விஷயம் கேட்கிறார், அந்த கிரியா யோகத்தை பத்தி கேட்கிறார். ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே கிரியா யோகம் தான் பிரதானமா சொல்லிட்டு வரா, முதல்ல இருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி அவர் கேட்கிறார், இப்ப நம்ம பார்க்கலாம். பலிர்வாச்சா கிரியா யோகஸ்தயா பூர்வம் மமோக்தோய பிதாமகா தமகம் ஸ்ரோத்துமிச்சாமி பலம் தஸ்ய யதாததம் பலம் சாஸ்ய யதாததம். அப்போ பிதாமகா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கிட்ட கேட்கிறார், கிரியாயோகம் அப்படின்னு ஒண்ணு முன்னாடி சொன்னீர், அது கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிரியா அப்படின்னா நாம செய்யற காரியங்கள், அனுஷ்டானங்கள், அதுவே யோகமாக பகவானை அடைவதற்கு உபாயமாக ஆனால் அதுக்கு கிரியாயோகம் அப்படின்னு பெயர். பொதுவாக நாம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பகவானை குறிச்சு ஞானம் பிரதானம், கைங்கரியம் பிரதானம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கைங்கரியம், அதாவது நம்ம சித்தாந்தத்துல பார்த்தோம்னா ரெண்டு அம்சம் இருக்கு, வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனன் வரும். ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ரெண்டு விதமாக பகவானுக்கு கைங்கரியம் பண்றாளாம். சில பேர் கிரியாபரர்களாக பகவானுக்கு சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணுகிறார்கள், சில பேர் மனசாலே தியானம் பண்ணி அதிலே பரம ஆனந்தத்தை அடைகிறார்கள். கைங்கரியத்துல இப்படி ரெண்டு விடும், மானசமான தியானமே ஒரு கைங்கரியம், இல்ல சாரீரமான சரீரத்தை இட்டு எம்பெருமானுக்கு செய்யற கைங்கரியம் அப்படிங்கிறது ரெண்டு அப்படிங்கிற ஒரு விதம். இப்படி ரெண்டு விதமாக நித்திய சூரியன்லயே இருக்கலாம். இங்க இருந்து செய்தி கொண்டு போறவர்களும் அப்படி ரெண்டு விதமாக அவர்கள் இஷ்டப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அதுல இப்ப அந்த கிரியாயோகத்தை விஸ்தாரமா சொல்ல சொல்ற, தேவார்ச்சாம் தேவதாகாரே தன்மயத்வேன பூஜையின் யதாவத் சேதசோ பூமியும் கரோதி நீ யதோ ஹிசா தபசா பிரம்மச்சரியேண புண்ணிய சுவாத்தியாய சம்ஸ்தவைஹி கிரியாயோக ச வித்வத்பிஹி யோகினாம் சமுதாகிருதா. மகா யோகிகள்லாம் கூட கிரியாயோகம் அப்படிங்கறத விட்டுடணும்னு சொல்லல,
நல்ல தியானம் பண்றவாள்லாம் கூட கிரியாயோகம் விசேஷம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. தேவதா அர்ச்சாம், குறிப்பாக கோயில்கள்ல பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவதுங்கிற கொள்ளியோ அது கிரியாயோகத்திலே பிரதானமானது. அதுக்கப்புறம் தபஸ், அப்புறம் பிரம்மச்சரியம், அப்புறம் புண்ணிய கர்மாக்கள், அப்புறம் சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத பாராயணம், அப்புறம் சம்ஸ்தவம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பாராயணங்கள், இது எல்லாமே கிரியாயோகத்துல சேர்ந்தது மொத்தமே. இதெல்லாம் யோகிகள்லாம் இதெல்லாம் அனுமதி பண்ணியிருக்கா. இந்த கிரியாயோகத்தை காட்டிலும் அதை மனசாலே தியானம் பண்றதுதான் வசதி, அதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லாமல் அந்த மானச யோகம் இருக்கொல்லியோ அதுக்கு சமமாக இதை பாவிக்கிறார்கள் எல்லாருமே. தத்ர அகம் ஸ்ரோதுமிச்சாமி கிரியாயோகஸ்திதோனர எத் பலம் சமவாப்னோதி காரயித்வா ஹரேர் கிரகம். அதுல அடியே இந்த விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கிரியாயோகத்தின் பலம், அதிலும் குறிப்பாக ஹரேர் கிரகம் அப்படின்னு கோயில் நிர்மாணம் பண்ணா, பெருமாளுக்குன்னு ஒரு கோயில் கட்டி பொறுத்தான் ஏற்பாடெல்லாம் பண்ணா வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன விசேஷமான பலன் ஏதாவது இருக்குமே, அது என்ன இருக்கு? தேவார்ச்சாம் காரயித்வா வா எத் புண்ணியம் புருஷோஷ்ணுதே சம்பூஜயித்வா விதிவத்து அனுலிப்பதேத் பலம். அது மாத்திரமில்லாமல் கோயில் கட்டுவது, அது மட்டுமில்லாமல் கோயில்ல நித்தியபடி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவது, அது மட்டும் இல்லாமல் அனுலிப்பியா அப்படின்னு கோயிலை மெழுகி அப்புறம் தொடச்சு கோலம் போட்டு பெருக்கி விளக்கேற்றி முதலான கைங்கரியங்கள் பண்ணுவது, இது எல்லாத்துக்குமே பலன் இருக்குமே, இதுக்கெல்லாம் என்ன பலம் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். காணி மால்யானி சிஷ்யந்தி காணி நார்கந்தி கேசவே கே தூபாக கிருஷ்ணதைதாக கே வர்ஜியா சஜகத்பதேகே. அது மாதிரி நல்ல மாலை சமர்ப்பித்தல், தூப தீபம் சமர்ப்பித்தல் எல்லாமே விசேஷம்தான். ஆனால் அது எல்லாத்துலையுமே கொஞ்சம் சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன மாலை, என்ன மாலைகள்லாம் பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம், எந்த புஷ்பம் சமர்ப்பிக்கலாம், எந்த புஷ்பம் சமர்ப்பிக்க கூடாது, அந்த மாதிரி தூபங்கள் தீபங்கள்லாம் சொல்லச்சு கூட எதது கூடும் எதது கூடாது. உபகாரே பலம் கிம் சாத்து கிம் பலம் கீத வாதித்தே கிருத க்ஷீராதினா எச்ச ஸ்தாபித்தே கேசவே பலம். உபகாரம், பெருமாளுக்கு உபகாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிச்சா அதுக்கு என்ன விசேஷமான பலன் என்ன கிடைக்கும்? மாதிரி கீதம் வாத்திதம் பாட்டு பாடுதல் வாத்தியம் வாசித்தல் இதெல்லாமே கைங்கரியம் தானே, அதுக்கு என்ன பலன்? பெருமாளுக்கு திருமஞ்சனம், பால் நாள் திருமஞ்சனம், நெய்ய நாள் திருமஞ்சனம் இப்படி எல்லாம் பண்ணா அதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு கேட்கிற கிரியாயோகங்கிறது விஸ்தாரமா இருக்கு. அபலேபனே தாத்த பலம் அபியுச்சிதே அபியுட்சிதே செய்யுது வாசுதேவ கிரகே சர்வம் ததசேஷம் வதஸ்வமே. உபலேபனம்னா மெழுகுதல், அந்த மாதிரி தொடைத்தல், இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கும், அதை எனக்கு விஸ்தாரமா சொல்லணும். இதையெல்லாம் வந்து மகாவலி சக்கரவர்த்தி கிரியாயோகம்னு வச்சுருக்கார். கர்ம அனுஷ்டானங்கள் யாகங்கள் அப்படிலாம் மாத்திரம் இல்லாமல் கோயிலில் செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு கோயில் கட்டுதல் வரை இருக்கக்கூடிய பெரிய கைங்கரியம் வரை எல்லாமே கிரியாயோகம். இது எல்லாத்துக்கும் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்க, ஒன்று ஒன்றுத்துக்கும் பலன் சொல்லணும், சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்கிறார். பிரஹ்லாத உவாச்ச சாது வத்ச எதே தத்துவம் வாசுதேவச பிரச்சசி சுசூஷண விதோ புண்ணம் ததிக ஏகம் அனாசுருணு. அப்பா நல்ல கேள்வி கேட்ட, பகவானை பத்தியான ஒரு வைபவம் சொல்ல வேண்டியிருக்கு, அவர் எப்படியெல்லாம் விசேஷமா பலன் கொடுப்பார் அப்படின்னு. பிரம்மணா கில தேவானாம் ரிஷீனாஞ்ச மகாத்மனாம் சுசூஷண பலம் விஷ்ணோ புரோக்தம் தைத்தியபதேபுரா ஏபி சகாசான் மருணா பிராப்தம் சாரோ சிஷேணத்தூன்னு ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள் நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் நானா சொல்லல, இதெல்லாம் முன்னாடி சாட்சாத்து சதுர்முக பிரம்மாவானவர் சொன்னார், ரிஷிகள் கிட்டலாம் சொன்னார், ரிஷிகள் கிட்ட இருந்து சுவாரோச்சிஷ மனு அப்படிங்கிறவர் இதெல்லாம் தெரிஞ்சின்றார். சுவாரோச்சிஷங்கிறவர் தன்னுடைய புத்தனுக்கு கொடுத்தார், அவருக்கு கிருத்து சக்ஷுஷ் அப்படின்னு பெயர். அவர் வந்து பிருகு சுக்கரருக்கு கொடுத்தார், அந்த சுக்கராச்சாரியர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தானா உபதேசம் பண்ணான்னு அர்த்தம். அங்கே ஆச்சாரியர் சுக்கராச்சாரியர் எனக்கு உபதேசம் பண்ண விஷயத்த நான் சொல்றேன். இது பரம்பரா பிராப்தம் இருக்கு, நம்மளா சொல்றது இல்லை, குரு பரம்பரையை நம்ம சொல்றோம் இல்லையா சம்பிரதாயத்துல, அந்த மாதிரி ஒரு பரம்பரையை சொல்ற வழக்கம் ஒண்ணு உண்டு. அதான் நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன், நீயும் ரொம்ப ஸ்ரத்தையோடு கேளு. சுஸ்ரூஷவே மகாபாக தைத்தியாச்சாரியேன தீமதா ததேத சூயதாம் தாத்த கிரியா யோகாசிதம் பலம். அதனால பரம்பரையா வந்திருக்கிறது, சுக்கராச்சாரியர் சொல்லிக் கொடுத்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்பா. ஞான யோகஸ்து சம்யோக சித்தசைவ ஆத்மநாதுய எஸ்து பாஹ்யார்த்த சாபேக்ஷா ச கிரியா யோக உச்சியதே. மனசினாலே பகவானை
நாம் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஞான யோகம் அப்படின்னு பெயர். ஞானம்னா ஞானத்தினாலே, யோகம்னா சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். மனசாலே பகவானை நம்முடன் சேர்த்துக் கொள்ளுதல், அதாவது பகவானை மனதால் நினைத்தல், இதுக்கு ஞான யோகம் பெயர். கிரியா யோகம் அப்படிங்கிறது அதுல முக்கியமானது பாஹ்யார்த்தம், வெளியில சிலதெல்லாம் வேணும். மனசு மட்டும் போராது, அதற்கு கையினாலே கைங்கரியம் பண்ணணும் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்ப நமக்கு சரீரம் முதலான உபகரணங்கள் மட்டும் இல்லாமல் வெளியில இப்போ வந்து தீபம் ஏத்தனா அப்போ தீபாதி சாமகிரி அதெல்லாம் வேணுமே, எல்லாம் சேர்ந்து இருக்கு, அதுக்கு கிரியா யோகம் அப்படின்னு பெயர். பரமம் காரணம் யோகோ விமுக்தேர் தித்திஜேஸ்வர கிரியா யோகஸ்ய யோகஸ்ய பரமம் தாத சாதனம். யோகா அப்படின்னா உபாயான்னு அர்த்தம், மோட்சத்துக்கான உபாயம் அப்படின்னு தாத்பரியம். அதனால்தான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் சொல்றோம். இந்த கிரியா அப்படிங்கிறது இவனுக்கு நல்ல சுகத்துக்கான நல்ல புருஷார்த்தத்துக்கான உபாயமா இருக்கு, மோட்சத்துக்கும் உபாயமா இருக்கு. அப்படின்னால இந்த கிரியா யோகம், கிரியானா செய்தல்னு அர்த்தம், ஒரு செய்கை அப்படிங்கிறது உபாயமா இருக்கு. எஸ்து தேவாலயம் விஷ்ணோஹோ தார்வம் சைலமயம் ததா காரையேன் மின்மயஞ்சாபி துணுதஸ்ய பலே பலம் அகன்யகனி யஜ்யேன யஜதோ என் மகாபலம் பிராப்னோதி யத் பலம் விஷ்ணோஹோ யஹ் காரயதி மந்திரம் குலானாம் சதம் ஆகாமி சமதீதம் ததா சதம் காரையன் பகவத் தாம நயத்யச்சிதி லோகதம். ரொம்ப பெருசு, பகவானுக்கு ஒரு கோயிலே கட்டி ஒருத்தன் வந்து சம்பரோஷம் பண்ணான்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனுடைய பலம் என்னன்னு கேட்டானா, நிறைய யாகங்கள்லாம் நித்திய நித்தம் அவன் யாகம் பண்ணானா என்ன பண்ணணும் அந்த பலன் அப்படிங்கிறது வரும். அவனுடைய குலத்துக்கே எத்தனையோ, நீ வரப்போற தலைமுறையில நூலு தலைமுறைக்கு அவன் புண்ணிய சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தமாயிடும். காரையன் பகவத் தாம நயத்யச்சித லோகதம். அது மாதிரி எம்பெருமானு கோயில் கட்டினா எல்லாருமே நல்ல கதிக்கு போவார்கள். அவ குலத்துல வர்றவெல்லாம் கூட காரியே பகவத் தேகம் இது புத்திங் கரோதியா சத்தஜன்ம கிருதம் பாபம் சொல்பம் வா இது பாபு விஷ்ணோர் ஆலய விநியாச பிராரம்பா தேவனஸ்யதி. கோயில் கட்டுவதற்கு எப்ப ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவனுடைய 7 ஜென்மத்துல பண்ண பாபங்கள் எல்லாம் தொலைய ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டா சப்தலோகமயோ விஷ்ணு, சப்தலோகமயமாக பகவான் விஷ்ணு தான் இருக்க. தஸ்ய குருதே கிரகம் பிரதிஷ்டாம் சமமாப்னோதி ச நர சப்தலௌகிகீம். 7 லோகத்திலையும் இருக்கக்கூடிய பகவானுக்குன்னு ஒரு இடம் ஒண்ணு இவன் அமைச்சு கொடுக்கறான் ஆசையினாலே அப்படின்னும் போது பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறானா. உடனே அவனுக்கு விசேஷமான ஒரு லோகத்தை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறானா. பிரசஸ்த தேச பூபாகே எஸ் சஸ்தம் பவனம் கரேஹே காரய தியக்ஷரான் லோகான்னு ச நர பிரதிபத்தியதே. நல்ல இடமா பார்த்து பெருமாளுக்கு கோயில் கட்டணும், ஏதோ பெயருக்கான கட்டுறது இல்ல, ஆச்சரியமான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து இப்படி கட்டினா பகவான் அவனுக்குன்னு ஒரு நல்ல இடத்தை பார்த்து சொர்க்கத்துல கொடுக்கறான். அக்ஷயான் லோகான் அப்படின்னா கடைசியில சீதை கொண்டு லோகமே கொடுக்கறான் அப்படின்னு. இஷ்டகா ஜெய விநியாசோ யாவந்திரிக்ஷான் திஷ்டதி தாவத் வருஷ சகசிராணி தத் கர்த்தூர் திவி சம்ஸ்தி. இவன் கட்டின கோயில், கோயிலுக்காக எடுத்து வச்ச செங்கல் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷ காலம் இவன் இருப்பாங்கிறது மட்டும் இல்லாமல் அத்தனை வருஷம் 1000 வருஷ காலம் அத போல 1000 மடங்கு போட்டுக்கணும் அவன் வந்து தேவலோகத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருப்பான். அத மாதிரியாக பிரதிமாம் லக்ஷணவதியும் அப்படின்னு ஆச்சரியமான பகவத் அர்ச்சாவதார மூர்த்தியை யார் பிரதிஷ்ட பண்றானோ அவனும் இந்த மாதிரி அக்ஷயமான லோகத்துக்கு போவான். ஷஷ்டிம் வருஷசகசிராணாம் சகசிராணி சமோதத்தே சொர்க்கோகதா நிவாசேஷு பிரத்யேக மரிசூதனா. இவன் பண்ற ஒவ்வொரு புண்ணியத்துக்கும் பலனாக சொர்க்கலோகத்துல 60,000 வருஷம், 60,000 வருஷம் அதுக்கு மேல இன்னும் 1000 வருஷங்கள் அவங்க இருப்பான் தேவலோகத்துல. வந்தவாள்லாம் பாதியில பாதியில கிளம்பிடுவா, சின்ன சின்ன புண்ணியம் பண்ணவர்கள்லாம் இவன் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டு வந்துட்டு போயிடுவான். ஆனா இவன் ரொம்ப சாஸ்வதமா இருக்கா மாதிரி அங்கேயே ரொம்ப வருஷம் இருந்துட்டு இருப்பான். பிரதிஷ்டாப்பி ஹரிஹரச்சாம் சுப்பிரசஸ்தே நிவேசனே புருட கிருதகிருத்தியத்வாது நயனம் சோமரணம் தபேது. முக்கியமாக அப்படி ஒருத்தன் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டான்னு வச்சுப்பான், அவன் கிருத்தகிருத்தியன் ஆயிடுவான், அவனுக்கு சந்தோஷம் ஆயிடும். அப்புறம் அவன் மரணத்தை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான், வந்ததுக்கு கோயில் கட்டியாச்சு வேற என்ன வேணும். பெருமாளுக்கும் ஆச்சரியமான கோயில் கட்டியாச்சுன்னா அதுலேயே அவன் திருப்தி ஆயிடுவான், மரணத்தை பத்தி கவலையே பட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் தே பவிஷ்யந்தி ஏ தீதாக ஆக்கள், அவனுடைய குலத்துல இன்னும் என்னென்ன புருஷர்கள் யார் யார் வரப்போறோம் அவன் எல்லாருக்குமே அவன் நல்ல கதியை கொடுப்பவளாக இருப்பான். அனுசஸ்தா கிளபுரா யமேன யமகிங்கராக பாசோத்யதாயுதா தைத்திய பிரதாசம் யமுனேரதாக. இதை பற்றி ஒரு சின்ன விஷயம்,
யம தர்மராஜன் தன்னுடைய தூதர்கள் கிட்ட, யம தூதர்கள் யம பட்டர்கள் அவர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னான் என்பதாக பார்க்கிறோம். யம தர்மராஜன் வந்து இங்கிருந்து பிரஜைகளை எல்லாம் யமலோகத்துக்கு கூட்டிட்டு போவான். அதுக்கு அவன் தூதர்களை அனுப்பிச்சான் கூட்டின்னு போற வழக்கம், இல்லட்டா பட்டர்கள்னு சொல்வா, யம பட்டர்கள் அப்படின்வா. அவளை போய் ரெண்டு பேர் நாலு பேர்னு இருப்பாவா, அவளை போய் இந்த உயிரை பிடிச்சுட்டு வானுவா, அவள் பிடிச்சின்னு போவார்கள். ஆனா அவர்கள் கிட்ட யம தர்மராஜன் சொல்ற ஒரு விஷயம், யம உவாச்சா விஹரத்வம் யதா நியாயம் நியோகோ மே நுபால்யதாம் நாஜ்யா பங்கம் கரிஷ்யந்தி பவதாம் ஜந்தவ கொச்சிது. அவன் தூதர்கள் கிட்ட சொல்றான், ஒரு விஷயம் முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை யாருமே தடுக்க முடியாது லோகத்துல. ஏன்னு கேட்டான்னா, யமனை தடுப்பவர்கள் அப்படிங்கிறது லோகத்துல ஒருத்தருமே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டது தான், உங்களை யாரும் மீற முடியாது. ஆனால் கேவலம் ஏ ஜகத்தாத்தும் அனந்தம் சமுபாசிதாக போர்பி பரிஹர்த்தவியாகாதே நாஸ்தியத்ர சம்ஸ்திதி. ஆனால் பகவானை யார் ஆசிரிச்சு பகவத் பக்தாலாக யார் இருக்காளோ அவ கிட்ட நீங்களே போகாதுங்க, அவ தடுக்கிறாளாங்கிறது இருக்கட்டும், நீங்க அவ கிட்ட போக வேண்டாம், அவளை விட்டு தூரம் வந்துருங்கோ. ஏது பாகவதா லோகே தத் சித்தாக தத் பராயணாக பூஜையந்தி சதா விஷ்ணும் தேஷாம் வஸ் தியாஜ்யா சுதூரத. பாகவதர்களாக இருந்து கொண்டு பகவானை சிந்திச்சு கொண்டு யார் பூஜையெல்லாம் பண்றாளோ அவர்களை விட்டு விடுங்கள், அவ கிட்டே போக வேண்டாம். எஸ் திஷ்டன் பிரசபன் கச்சன் திஷ்டன் ஸ்கலிதே க்ஷுதே சங்கீர்த்தேதி கோவிந்தம் தேவஸ்தியாஜா சுதூரதாக. எவர்த்தன் நிற்கும் போதோ உட்காரும் போதோ படுத்துக்கும் போதோ இல்ல தும்மல் வரும்போதோ இல்ல உடம்புல ஏதாவது கஷ்டம் வரும்போதோ கேசவா நாராயணா மாதவான்னு பகவான் நாமாவையே சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட நீங்க போக வேண்டாம். தும்மல் போட்டா கூட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார்கள், உட்காண்டா கூட ஹரே நாராயணா அப்படின்னு சொல்லுவார்கள், அப்படி எழுந்துக்கும் போது கூட பகவான் நாமாவை சொல்லுவார்கள், எங்கேயா போகணும்னா கேசவான்வார்கள், படுத்துக்கணும்னா சயனத்துல மாதவான்னு சொல்லுவார்கள். அவர்களை எல்லாம் விட்டு விடுங்கள். நித்திய நைமித்திகே தேவம் ஏ எஜந்தி ஜனார்தனம் நாவலோக்கியா போர்பிஸ்தே தச்சேதோ ஹந்தி ஓகதிம். நித்தியகர்ம அனுஷ்டானம் பண்ணுவார்கள் விடாம எம்பெருமானை குறித்து, அவர்கள் அவர்கிட்ட நீங்க போக வேண்டாம், ஏன்னா அவர்களுடைய தேஜஸ் உங்களை புசிக்கிடும். ஏ தூப புஷ்ப வாசோபிர் பூஷணைச்சாபி வல்லபைஹி அர்ச்சயந்தி நதே கிராஹியாக நரா கிருஷ்ணாஸ்ரயோத்ததாக. பெருமாளுக்கு நித்தியம் திருவாரணம் பண்றதுக்காக தூபம் தீபங்கள் புஷ்பங்கள் வஸ்திரங்கள் பூஷணங்கள் இதையெல்லாம் வச்சிருந்து யார் பகவானை பூஜிக்கிறாளோ அவளும் நதே கிராஹியாக அவளையும் நீங்க பிடிக்க கூடாது. உபலே பணகர்த்தாரா சம்மார் ஜனபராசேன் கிருஷ்ணாலு ஏ பரித்தியாஜ்யம் தேஷாம் திரிபுருஷங்குலம். யார் உபலே பணம் கோலம் போடுறாளோ முழுகிறாளோ பெருக்கிறாளோ அவளுடைய குலத்துல யார் வந்தாலோ அவ குலத்துல வரவாளோ கூட நீங்க வந்து அவள் பின் தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை எல்லாம் கூட நீங்க கை கூப்பின்னு வந்துடும். ஏச்சா ஆயத்தனம் விஷ்ணோஹோ ஏனச்சா எத்தனம் விஷ்ணோ காரிதம் தத் குலோத்பவம் உம்சாம் சதம் நாவலோக்கியம் போர்பிர் திருஷ்ட சக்ஷுடா. யார் பகவானுக்கு கோயில் கட்டி சம்பரோக்ஷம் நடத்துறானோ அவனுடைய குலத்துல அடுத்து நூறு தலைமுறைக்கு நீங்க கிட்டே போகக்கூடாது, கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் தலைமுறை கணக்கெல்லாம் அவளுக்கு தானே தெரியும். ஏனா அர்ச்சாம் பகவத் பக்தியா வாசுதேவசகாரிதா நராய் தந்தற்குலஜம் பவதாம் சாசனாதிகம். யார் கோயில பெருமாளுக்கு நித்தியபடி ஆராதனத்துக்கு விசேஷமான ஏற்பாடெல்லாம் பண்றானோ அவ இன்னும் 10,000 தலைமுறைக்கு நீங்க அவளை பார்க்கவே கூடாதுன்றார். பவதாம் பிரமதாம் அத்ர விஷ்ணு சம்சய முத்ரையா வினாஜா பங்ககிரண்ணைவ பவிஷ்யதி நர கொச்சிது. அதனால என்ன கேட்டா உங்களை யாரும் தடுக்க முடியாது, ஆனால் பாகவதால் கிட்ட மாத்திரம் நீங்க போகாதுங்க, போயிட்டு அப்புறம் தடுத்தாளா எடுத்தாலும் கேள்வி இல்ல வேண்டாம், நீங்களே அங்க விட்டுருங்க, மற்ற பேர் யாங்களும் உங்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பிரஹ்லாத உவாச்சா வத்ச வைவசத சைதா ஸ்ருத்வா காதா மரீசினா உருகுத்சாய கதிதா பார்த்திவேந்திராய தீமதே. இது இதுதான் வைவசத காதான் பெயர். யமன் தன்னுடைய தூதர்களுக்கு சொன்ன விஷயம், இதை பத்தி ஆழ்வார்கள்லாம் பூ கூட பாடியிருக்கு. ஏன்னா ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இந்த விஷயம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் நான். விஷ்ணு புராணத்துல வந்து யமன் வந்து பரிகர மதுசூதன பிரபுன்னான் பிரபுரகம் அன்னென்றனாம் நவைஷ்ணவானாம் அப்படின்னு வதத்தி யமக்கில தஸ்ய கர்ம மூலே காதுல யம தர்மராஜன் சொல்றானோ இந்த விஷயத்த பிதாமர் பீஷ்மர் கிட்ட ஒருத்தர் சொல்ற. ஒருத்தர் வந்து பல ஜென்மங்கள் எடுத்து வந்தவர், அந்த பூர்வ ஜென்ம விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஜாதிஸ்மரால் அப்படின்னு பெயர் அந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு. ஏன்னா நல்ல தப்போபலத்தினால அதுக்கு முன் ஜென்மம் அதுக்கு முன் ஜென்மம் எல்லா விஷயமும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு தரம் பீஷ்மரை பார்க்க வர்றார். இப்போ பீஷ்மர் கேட்கிற உங்களுக்கு எத்தனையோ ஜென்மங்கள்லாம் ஞாபகம் இருக்கே, அதில் ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னுட்டார்.
நீங்க இதுக்கு எத்தனை ஜென்மம் உங்களுக்கு தெரியுமோ அதுலயும் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லுங்கன்னார். அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு தடவை யம தர்மராஜனுடைய அந்த யமலோகத்துக்கு போயிருந்தேன், அங்க யம தர்மராஜன் தன்னுடைய தூதர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தான் சொன்னார் அவர் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இருக்கு. அப்போ இதே மாதிரியாக இந்த வைவஸ்வத காதா அப்படிங்கிறது மரீச்சி புருகுத்சர் வழியாக இங்க நமக்கு வந்திருக்கு அப்படின்னார். ஏதாம் மகாபலாம் யோர்ச்சாம் விஷ்ணு கார எதே நர தவாக்கியாதம் மகாபாகோ கிருஹகார யுதுச்சயது. மரீச்சிங்கிறவர் புலஸ்தேர் புலகர், அப்புறம் புருகுச்சர் வேளமே பரம வைஷ்ணவர்கள். அப்படி இப்படியாக உமக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். பிரகலாதன் வந்து மகாபலிக்கு சொல்ற, யஜ்ஞா நராணாம் பாபௌக க்ஷாலகா சர்வ காமதாக ததைவ யஜ்ஜோ ஜெகத் தாத்து சர்வ யஜ்ஜமயோ ஹரிஹி. இப்படி ஆனால் யஜ்ஞங்கள் பண்ணா பகவானுக்கு ஆராதனம், ஏன்னா யஜ்ஞஸ்வரூபமா பகவான் தான் இருக்கான். அப்படிப்பட்ட பகவானுக்கு சாட்சாத்தே ஒரு ஆலயம் கட்டி அவனாலேயே ஆதாரம் பண்ணால் அதுக்கும் அந்த பலம் இருக்கும் அப்படிங்கறத சந்தேகம் இல்லையோ இல்லையோ. அதனால யஜ்ஞத்துக்கு சமானமாக யஜ்ஞஸ்வரூபியான பகவான் அந்த கோயில் கட்டுறவாளுக்கும் அங்க பெருமாளுக்கு அர்ச்சாராதனத்துக்கு ஏற்பாடு பண்றவாளுக்கும் இந்த மாதிரி விசேஷ அனுகிரகத்தை பண்ணுகிறான் அப்படின்னு இந்த அத்தியாயத்துல சொல்றார். அதுக்கு அடுத்த அத்தியாயம் 84வது அத்தியாயம். பிரஹ்லாத உவாச்ச ஸ்தாபிதாம் பிரதிமாம் விஷ்ணோ சம்யக் சம்போஜ்யமானவஹ யம் யம் பிரார்த்தயதே காமம் தம் தம் ஆப்னோத்ய சம்சயம். இன்னும் ரெண்டு மூணு விஷயம் மகாபலி கேட்டிருக்கார். அதுல கோயில் கட்டுறதுனுடைய பலனை சொல்லிட்டார். இன்னும் கூட அவன் ஒரு ஒரு இதெல்லாம் ஒவ்வொரு கைங்கரமா குறிப்பிட்டு கேட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் சொல்லணும். இப்போ முதல்ல யம் ஸ்நாபயதி தேவஸ்ய கிருதேன பிரதிமாம் ஹரேஹே பிரஸ்தே பிரஸ்தே திஜாக்ரியானாம் ச ததாதி கவாம் சதம். ஸ்நாபயதி அப்படின்னு கேட்டானா திருமஞ்சனம் பண்றான்னா பெருமாளுடைய திருமையனுக்கு திருமஞ்சனம் பண்றி நெய்யினால திருவஞ்சனம், திருமஞ்சனத்தை முதல்ல நெய் உபயோகப்படுத்துவார்கள், நெய்யினால திருவஞ்சனம் எல்லாம் பண்ணான்னா அவன் எத்தனையோ பிராமணர்களுக்கு எத்தனையோ கோதானம் பண்ண பலன் அவனுக்கு கிடைக்கும். கவாம் சதஸ்ய விப்ராணாம் எத் தத்தஸ்ய பவேத் பலம் கிருத பிரஸ்தேன தத்விஷ்ணோ லபேத் ஸ்நானோபயோகினா பூரித்யும்னேன சம்பிராப்தா ஹத்தத்தீபா வசுந்தரா கிருதாடகேன கோவிந்த பிரதிமா ஸ்நாபனாத் கிள பிரதிமாசம் சிதாஷ்டம்யாம் கிருதேன ஜெகதப்பதிம் ஸ்நாபயித்வா சமஸ்தேபிய பாபேபியோ விப்ரவிச்சதே. இன்னும் விசேஷமான பலன்லாம் சொல்ற. குறிப்பாக பிரதிமாசம் சிதாஷ்டம்யான்னு ஒன்று சொல்ற, சுக்லபக்ஷ அஷ்டமியில பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணா விசேஷமா நெய்யினால. அந்த மாதிரி சாபம் பண்ணா சர்வ பாபத்துக்கும் ஸ்தாபனம் பண்ணி வச்சால், திருமஞ்சனம் பண்ணி வச்சா சர்வ பாபத்திலிருந்து மோசனம் வரும். துவாதசியாம் பஞ்சதசியாம் யா கவ்யேன ஹவிஷாஹரேகே ஸ்தாபனம் தைத்தசார்தூல மகாபாதகநாசனம். துவாதசியில பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூட அமாவாசை பௌர்ணமி இல்லலாம், பஞ்சகவியத்தினாலே பகவானுக்கு திருவஞ்சனம் பண்ணார்னா இப்போ மகாபாதகநாசனம் அப்படின்னு வரும். எல்லா பாதமுமே போகும். பஞ்சகவிய திருவஞ்சனங்கிறது சில க்ஷேத்திரங்களே இப்போ உண்டு. பஞ்சகவியத்தினால சில ஊர்ல பஞ்சாமதத்தினால பண்ற மாதிரி சில ஊர்ல பஞ்சகவியத்தினால திருவஞ்சனம் அப்படிங்கிறது உண்டு. ரொம்ப சுருக்கமா பண்ணுவார்கள். ஜானதோ ஜானதோ வாபி எத் பாவம் குருதே நர தாலயத்தி சந்தியாயாம் கிருதே நஸ்நாபயன் கரிம். தெரிஞ்சு செய்த பாபம் போகும், தெரியாம செய்த பாபம் போகும் மட்டுமல்ல தெரிஞ்சு செய்த பாபம் கூட இந்த மாதிரி நல்ல சத்கர்மாவனாலே போகும். சர்வயஜ்ஞமயோ விஷ்ணு ஹவ்யானாம் பரமம் கிருதம் தயோ ரசேட பாபானாம் க்ஷாலக சங்கமோசுர ஏசு. அது மாத்திரம் இல்லாமல் பகவானுக்கும் நெய்க்கும் ஒரு சிறப்பான தொடர்பு அப்படிங்கிறது உண்டு. யஜ்ஞஸ்வரூபமா பகவான் இருக்கான், சர்வ யஜ்ஞமயமா பகவான் இருக்கான். அந்த மாதிரி ஹவ்யம்னு சொல்லச்ச அதுவும் பசுமாட்டிலேருந்து வரதுல கிருதங்கிறது நெய்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. இதை பத்தி ஒரு ஒரு கதை கூட இருக்கு வேதத்துல. அதாவது ஒரு சமயம் அவர்கள்லாம் ஆலோசனை பண்ணார்கள், பிரஜாபதி தேவேபியோ யஜ்ஞாதிசது ஆத்மன் நாஜ்யம் அதித்தன் ஆரம்பிச்சு ஒரு கதை இருக்கு. ஆதியில பகவான் வந்து அவர்களுக்கான திரவியங்களை எல்லாம் நிறைய பிரிச்சு கொடுத்தார் தேவர்களுக்கெல்லாம், நீ இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நெய்யை மாத்திரம் பகவான் தானே வச்சுட்டார். அப்ப தன் தேவா அப்ருவன் அப்ப தேவர்கள்லாம் போய் கேட்டா, இந்த நெய் தானே எல்லாத்த காட்டிலும் விசேஷமானது, அதை நீரே வச்சுட்டீரேன், எங்களுக்கு இதுல ஏதாவது பங்கு இருந்தா பரவாயில்லையேன்னு கேட்டா. கேட்டவாவை யஜ்ஜோதா ஜம பேவனோ ஸ்திராஸ்தி. அப்ப பகவான் சரி இருக்கட்டும் அப்படியான ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வந்து தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிற எந்த வஸ்துவானாலும் சரி அதுல மேலையும் கீழே நெய் தடவி இருக்கணும், அப்படிதான் சமர்ப்பிக்கணும்.
இல்லாம சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி வேலையும் கழுவி நெய்யெல்லாம் தடவி அதுக்கப்புறம் வந்து ஆஜ்ய பாகம்னு ஒன்று இருக்கு அதுவும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தேவர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அந்த ரீதியில் தான் இப்போ எல்லா இதுவும் நடந்துட்டு இருக்கு. நம்ம கூட பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்செல்லாம் அனசுத்தி சேர்த்துட்டு நிவேதனம் பண்றேங்கிறது காரணம் அதுதான். அனசுத்தியோட கூட தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், அதுதான் விசேஷம். அதுக்கப்புறம் அவர்கள்லாம் ரிஷிகள்லாம் கூட இருந்து ஆலோசிச்சா நெய்யில் அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெய் ரொம்ப நாள் கெடாம இருக்கு, அது விஷ்ணுனுடைய அம்சம் அதில் இருக்கப்படியால் தான் அது ரொம்ப நாள் கெடாம இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணா. ஏன்னா பகவானும் ரொம்ப நாள் இருக்கக்கூடியவர், பழைய காலத்து கூட இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதனால நெய்க்கு தேவதை விஷ்ணு தான் முடிவு பண்ணிட்டார். ஆஜ்யம் அப்படிங்கிறது விஷ்ணு தெய்வதம் அப்படின்னு, விஷ்ணுவை தேவதையாக கொண்டது நெய்ங்கிறது பகவான். நெய் ஒரு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு தேவதை உண்டு, பால் தயிர் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தேவதை உண்டு. நெய்க்கேன்னு உரிய தேவதை பகவான் தான் அப்படின்னு முடிவு பண்ணால் அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் வேதத்திலேயே இருக்கு, புராணங்கள்லயும் இருக்கு இந்த கதையானது. அதனால நெய்க்கும் பகவானுக்கும் விசேஷமான சம்பந்தம் இருக்கிற அப்படின்னால நெய் சமர்ப்பித்தல் மாதிரி நெய்யினால திருமஞ்சனம் பண்ணுவதும் விசேஷம். ஏஷு க்ஷீரவகா நத்யோ ஹிருதா பாயச கர்தமாக தான் லோகான் புருஷா யாந்தி க்ஷீர ஸ்நானகளா ஹரேஹே. அடுத்து பால் நாளே பெருவாள் திருமஞ்சனம் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப விசேஷம். நம்மளும் இப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தோம், எல்லா எல்லா திரவியத்தினாலும் திருமஞ்சனம் பண்ணிச்ச, பால் திருமஞ்சனத்தான் விசேஷமாக நிறைய பேர் சேவிச்சுட்டு இருக்கா. நிறைய பால் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய வந்து திருமஞ்சனம் பண்ற. அந்த மாதிரி விசேஷமாக பால் நாளே பெருமாளுக்கு திருமஞ்சனங்கள்லாம் நடத்துறவன் அவன் போய் சேர்ற லோகம் இருக்கும் இல்லையோ, அந்த லோகத்துல எல்லாமே பாலா இருக்கும், ஜலத்துக்கு பதிலாக மொத்தமும் பாலா இருக்கும் அப்படின்னா அவ்வளவு மதுரமா இருக்கும்னு அர்த்தம். நதி எல்லாம் கூட பால் நதியாக ஓடுமா, அவ்வளோ மதுரமாக பாலாருக்கு பாலாறுன்னு பெயர் வந்த காரணம் அதுதான். அந்த மாதிரியாக அவ்வளோ மதுரமான நதியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லோகத்துல அவன் வந்து சௌக்கியமாக இருப்பான். ஆக்ராதம் நிர்வத்தியம் சுவாஸ்தியம் ஆரோக்கியம் சாரு ரூபதாம் சப்த ஜென்மான் எவாப்னோதி க்ஷீரஸ்நான கரோஹரே. பால் நாள் திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்ணவன் ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பான், ஆரோக்கியத்தோடு இருப்பான், மனசுல நிம்மதியா இருப்பான், உடம்புல அழகான ரூபத்தோடு இருப்பான். இந்த பலன்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்மம் நல்ல பலன்களை பெறுவான். தத்யாதி இனாம் விகாராணாம் க்ஷீரத சம்போயதா ததைவ அசேட காமானாம் க்ஷீரஸ்நாபனத்தோ ஹரேகே. ஒரு பால்னா பால்லேருந்து தயிர், தயிர்லேருந்து மோர், மோர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய்ன்னு வரிசையாக வர மாதிரியாக இந்த பால்னாலே திருமஞ்சனம் பண்ணானா அதுலேருந்து ஒரு பலன், அந்த பலன்லேருந்து அடுத்த பலன், அந்த பலன்லேருந்து அடுத்த பலன், நல்ல ஐஸ்வர்யம் வரும். அப்புறம் அந்த ஐஸ்வர்யத்தினாலே நல்ல ஆரோக்கியம் வரும். அப்புறம் அந்த ஆரோக்கியத்தினால நிறைய மேல மேல பலன் வந்துட்டே இருக்கும். யதாச்ச விமலம் ஞானம் யதா நிர்வத்தி காரகம் ததாச்ச நிர்மலம் ஞானம் பவத்ததிபலப்பிரதம். எல்லாத்துக்கு மேல குறிப்பாக நல்ல ஞானம் வரும். ஞானம் வந்துட்டா ஆனந்தங்கிறது ஆனா வந்துடும். எப்பவுமே ஞானம் சுத்தமான தெளிவான ஞானம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப மனசுல நிம்மதி ஆனந்தம் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரியாக இவனுக்கு நல்ல தெளிவான ஞானம் வந்துடும். அப்ப அதன் பலனாக சந்தோஷம் அது நல்லா இருக்கும். கிரகானுகூலதாம் புஷ்டிம் பிரியத்வம் சாக்கிலேஜனே கரோத்து பகவா கரோதி பகவான் விஷ்ணு க்ஷீர ஸ்நாபனதோஷித. அவனுக்கு கிரகங்கள்லாம் அனுகூலமா இருக்கும். நவகிரகங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது வந்து ஏ கிரகா சுபேதர ஸ்தானேஷு ஸ்திதாகனு ஒன்று சொல்லுவா. கிரகங்கள்லாம் சுபஸ்தானத்தில் இருந்தா நல்லதா போச்சு, சுபஸ்தானத்துல இல்லை அசுபம் பண்ற ஸ்தானத்துல இருந்ததுன்னா அப்ப அதெல்லாம் கூட கண்ணாபடாம பலனை கொடுத்துட்டு போறது, அது கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சஷ்டி வசனம் ஒன்று சொல்லுவா. விவாகங்கள்லாம் சொல்லுவாது, ஏ ஏ கிரகா சுபேதர ஸ்தானேஷு ஸ்திதாக தேஷாங் கிரகானாம் அத்தியந்த அனு அந்த அந்த கிரகங்கள்லாம் உனக்கு அனுகூலமாக சுபம் ஆனுகூல்யம் சுபமான ஆனுகூல்யம் செய்யும்படியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது உண்டு விவாகாதிகள்ல. அந்த மாதிரியாக பெருமாளுக்கு க்ஷீரஸ்நாபனம் பண்ணால் கிரகங்கள்லாம் அனுகூலமாக சுபம் ஆயிடும், புஷ்டி பிரியம் எல்லாத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனங்களே ஒருத்தர் கொடுத்த நவகிரகம் மாத்திரம் இல்ல, நம்ம கிரகம் இருக்கும் இல்லையா வீடு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் சிலதான் இருக்கு கிழக்கு மேற்கு பார்த்துண்டு, அதெல்லாம் கூட நமக்கு அனுகூலமாக மாறிடும். சர்வோச ஸ்னிக்தாமேதி திருஷ்டமாத்திர பிரசீததி கிருத க்ஷீரேன தேவேச ஸ்நாபித்தே மதுசூதனே. எல்லாரும் ஸ்நேகத்தோட ஆயிடுவா, எல்லாரும் பார்க்கறாலே சந்தோஷப்படுவா. உங்களை பார்க்கணும்னா காத்துருந்தே உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவா, நமக்கும் அவளை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் ஸ்நேகத்தினுடைய லட்சணம். பார்த்தாலே ஏண்டா வந்தா இவன் அப்படின்னு தோணித்தனா ஸ்நேகம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பரஸ்பர ஸ்நேகம் இருக்கும், அது பார்வையில தெரியும், அது பேச்சில தெரியும்,
இந்த மாதிரியான ஒரு பலன்கிறது கிடைக்கும். அத்ராத் விதா ஹரந்தீமம் சம்வாதம் கேசவாசிதம் சாண்டில்யா சக கைகேயாக சுமனாயாக சுராலயே. இதுக்கும் ஒரு உதாரணம், ஒரு ஆக்கியானம், ஒரு கதை ஒன்று சொல்றேன். எம்பெருமானை பற்றிய கதை, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. கைகேயி அப்படிங்கிறவருடைய கதை, சாண்டிலி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, இவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு, சாண்டிலி கைகேயி சம்வாதம் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதையை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிரஹ்லாதன். ஸ்வர்கேதி சோபனாம் திருஷ்டா கைகேயீம் பதிநாசஹ பிராமணி சாண்டிலி நாம பரியபிருச்சத விஸ்வதா. சொர்க்கலோகத்தை ஒரு சமயம் சாண்டிலி அப்படின்னு ஒருத்தி இருந்தாள், அங்க சொர்க்கலோகத்துக்கு கைகேயின்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாள். அவள் வந்து இவாள்லாம் காட்டிலும் ரொம்ப சந்தோஷமாக சொர்க்கலோகத்துல இருந்தாள். குறிப்பாக அவருடைய பதி, அவருடைய பர்த்தா ஒருத்தர் அங்க இருந்தார். அப்போ எல்லார காட்டிலும் அழகா இருந்தா, அவோ எல்லார காட்டிலும் சந்தோஷமா இருந்தா, பதியோடு கூட சந்தோஷமா இருந்தா. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சாண்டிலியானவர் கேட்கிறாப்போ. சாண்டிலி உவாச்சா சதசந்தி கைகேயி தேவா சொர்க்க நிவாசினா தேவபத்னா ததை வைத்தாக சித்தாக சித்தாங்க நாஸ்ததா ந தேஷாம் ஈதிசோ பந்தோ ந காந்தி ந சுரூபதா ந வாசசாம் சோபேயம் யதா அதே பத்தினாசா. சாண்டிலி கேட்கிறா, மா கைகேயி, லோக இந்த தேவலோகத்துல நூத்துக்கணக்கான தேவர்கள் இருக்கா, தேவர்களுக்கெல்லாம் தேவ பத்தினிகள்னு உண்டு, பத்தினிகள் இல்லாம தனியா இருக்க மாட்டாவா, தேவ பத்தினிகளும் இருக்கா, அது மாதிரி சித்தர்கள் இருக்கா, சித்த பத்தினிகள் சித்தாங்கன சித்த ஸ்திரீகள் அவளும் இருக்கா. ஆனா எல்லார காட்டிலும் நீ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில இருக்க, உனக்கு சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஒரு சோபை அவளுக்கு இல்லை, ஒரு வாசனை கூட இல்லை. பொதுவாக சரீரான திடீர்னு வாசனை இருக்கும், திடீர்னு நாத்தன்னாரும். ஆனா உன் உடம்புல எப்பவுமே நல்ல வாசனை இருக்கு, உன் உடம்புல எப்பவுமே வேர்வையெல்லாம் இல்லாமல் நல்ல காந்தியா இருக்கு, பிரகாசமா இருக்கு. வஸ்திரங்கள்லாம் கூட உனக்கு இருக்க மாதிரி அவளுக்கெல்லாம் இல்லை. நீ பதியோட கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்கறா. நைவ ஆபரண ஜாத்தானி தேஷாம் பிராஜந்தி வைத்ததா யதாத்தவ யதாபத்யுஹோ தவஸ்வர்கனிவா. அவெல்லாம் எத்தனையோ ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு அழகா இருக்கணும் பாக்குறேன், ஆனால் உனக்கு ஆபரணம் போட்டாதான் நல்லா இருக்கு, இல்ல ஆபரணமே இல்லாட்டாலும் உனக்கு நல்லா இருக்கு. அவ ஆபரணம் போட்டுன்னு அழகை கூட்டணும், ஆனா ஒண்ணுமே இல்லாமல் உனக்கு நல்லா இருக்கு. ஆபரணத்தை போட்டா அந்த ஆபரணத்துக்கு அழகு கூடுகிறது, இது எப்படி? அது மாதிரி உன்னுடைய பத்திக்கும் அதே மாதிரி இருக்கு, அவரும் சந்தோஷமா இருக்கார், அவரும் நல்ல பிரகாசமானவனாக இருக்கார். ஸ்வஸ்ததா சேதசச்சேயம் இவையோர் எதிரிச்சதே சக்கராத்தியானாம் அபீதா நாம் க்ஷயா அதிசயவர்ஜிதம். எல்லாத்துக்கும் ரெண்டு பேரும் ஸ்வஸ்தமா இருக்கோ, ஆரோக்கியம் நல்லா இருக்கு, மனசுலையும் சந்தோஷமா ரெண்டு பேரும் ரொம்ப திருப்தியா வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். இது இந்திரனுக்கெல்லாம் கூட கிடையாது, இந்திரனாவே சில சமயம் பயப்பட வேண்டியிருக்கு, காமங்கள் கோபங்கள் போட்டிகள் பேச்சுகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு மாத்திரம் எப்படி வந்தது? தப பிரபாவோதானம் வா கர்மவா ஹோமசஞ்சிதம் இவையோரியன் மமாச்சா தத் சர்வம் வரவர்ணினி. அப்ப எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த மாதிரி சொர்க்கலோகத்திலேயே கூட ரொம்ப விசேஷமான சௌபாகியத்தோடு இருக்கணும்னா இங்க ஏதோ விசேஷ காரியம் இருக்கலாம். என்ன தபஸ் பண்ணுங்கோ, என்ன தானம், என்ன ஹோமம், என்ன பண்ணிட்டு இந்த சொர்க்கத்துக்கு வந்தவங்கோ இது மாதிரி விசேஷ பலன் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். சுமனோவாச்சா, அதுக்கு அவள் பதில் சொல்ற, யஜ்ஞேர் யஜ்ஞேஸ்வரோ விஷ்ணு ராவாபியாம் எத்து தோஷிதா சொர்க்க பிராத்திரியம் தஸ்ய கர்மண பலம் உத்தமம். பல விதமான யஜ்ஞங்கள் பண்ணுவோம் நாங்க, யஜ்ஞத்துக்குலாம் ஈஸ்வரன் யஜ்ஞேஸ்வரன் அப்படிங்கிறவன் பகவான் தானே, அந்த யஜ்ஞங்கள் பண்ணதுடைய பலனாகத்தான் இந்த சொர்க்கத்துக்கு இப்ப வந்திருக்கோம். சுரூபதாம் மகாப்பிரீதிம் பசியதாம் சாருவேஷதாம் எத் பிரச்சசி மகாபாகே ததப்பேடா வதாமிதே. ஆனா நீ என்ன சொல்ல, எல்லாருமே யாகம் மட்டும் வந்துவா தானே, சொர்க்கலோகத்துக்கு வந்தா மொத்த பேரும் ஏதாவது புண்ணியக்காரியம் பண்ணிட்டு தானே வந்தா, நான் கூட தான் யாகம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா எங்கெல்லாம் காட்டும் உனக்கு எப்படி நல்ல ரூபம் இருக்கு, நல்ல வேஷம் இருக்கு, நல்ல பிரீத்தி இருக்கு, நல்ல மனசு இருக்கு, அது எதனால கேட்கற, அதை சொல்றேன் நான். தீர்த்தோது கைஹி ததா ஸ்தானைஹி ஸ்நாபிதோயம் ஜனார்தனஹா தேன காந்தி ரதித்தேய்தான் தேவான் ஸ்திபுவனேஸ்வரானே. நிறைய தீர்த்தங்கள்னாலே பகவானுக்கு திருமஞ்சனம் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு. அதனால்தான் திருமஞ்சனம் பண்ண பண்ண பெருமாள் திருமேனியில காந்தி கூடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி பண்ண பண்ண தேவலோகத்துல எங்க சரீரத்திலயும் காந்தி கூடுறதுக்கு காரணம் அதுதான். திருமஞ்சனையே பண்ணாம பெருமாள் திருமேனி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், பிரகாசம் இல்லாமல் இருக்கும். ஆனா நல்ல தீர்த்தமா கொண்டு வந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நாவல் பக்கத்துல இதுக்காக குளத்துல இருந்து கொண்டு வருவா. ஏன்னா கணத்தீர்த்தல திருமஞ்சனம் பண்ணா கூட
பெருமாள் திருமேனி பிடிச்சேன் ஆகாது. இதே குளத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அண்ணா ஒரு குடம் ரெண்டு குடம் குளத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதுல பெருமாளுக்கு திருமஞ்சம் பண்ணானா அந்த திருமேனி என்ன பளபளன்னு ஆயிடும். அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு வாக்கு இருக்கு. அந்த மாதிரியாக நல்ல தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கு நல்ல திருமேனியை பளபளன்னு நம்ம சேவை பண்ணும்படி ஆக்கினோம்னா சொர்க்கலோகத்துல நம்ம திருமேனியும் பளபளன்னு ஆயிடும். மனப்பிரசாத சௌமியத்துவம் சாரீரா யாச்ச நிர்வத்தி எத் பிரியத்வஞ்ச சர்வச தத்கிருதஸ்நானஜம் பலம். மனசுல சந்தோஷமா இருக்கேன், எல்லாருக்கும் பிடிச்சவளா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நெய் திருமஞ்சனம். நெய்னாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம், நெய் யாருக்குதான் பிடிக்காது? நெய்னாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணதனுடைய பலன் இது, தெரிஞ்சுக்கோ. யானை அபீஷ்டானி வாசாம்சி எச்ச அபீஷ்டம் விபீஷணம் விபூஷணம் ரத்னானி யானை அபீஷ்டானி எத் பிரியம் ச அனுலேபனம் ஏ தூபா யானி மால்யானி தயிதான்யபோம்ஸ்த மம பர்த்துஸ்ததை வாஸ்ய மம ராஜ்யம் பிரசாசதா தானி சர்வாணி சர்வஜ்ஞே சர்வகர்த்திரி கேசவே தத்தானி சத்தமுத்தோயம் கந்தபூஷாத்மகோ குணஹா. எனக்கு நல்ல வாசனையெல்லாம் இருக்கு, நல்ல வஸ்திரங்கள், நல்ல பூஷணங்கள், நல்ல மாலைகள், இதெல்லாம் எனக்கு இருக்குங்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் அப்படியே நான் பகவானுக்கு சமர்ப்பிச்சேன். நல்ல வஸ்திரங்கள் அங்கே என்ன வஸ்திரம் சமர்ப்பிக்கிறனோ அது எனக்கு இங்கே பலனாக வந்திருக்கு. நல்ல வஸ்திரம் சமர்ப்பிச்சா இங்கேயும் நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி நல்ல ரத்னங்கள் நல்ல மாலைகள்லாம் சமர்ப்பிச்சா இங்கேயும் நல்ல ரத்னங்கள் நல்ல மாலைகள் எல்லாம் கிடைக்கிறது, இல்லாட்டா ஏனோ தானோ தான் கிடைக்கிறது. அதனால நம்ம பகவானுக்கு என்ன அர்ப்பணம் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி பலன் அப்படிங்கிறது சொர்க்கலோகத்துல வந்துருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சோம். ஏதோ மாலை அப்படின்னு சமர்ப்பிக்காமல் நல்ல வாசனையுள்ள புஷ்பங்கள்லாம் சேர்த்து வச்சு நல்லா அழகா கோர்த்து மாலை சமர்ப்பித்தோம், அதனுடைய பலன் இங்க. அது மாதிரி வஸ்திரம்னா ஏதோ வஸ்திரம் சமர்ப்பிச்சோம்னு இல்லாமல் நல்ல வஸ்திரமாக பீதாம்பரமாக தேர்ந்தெடுத்து பகவானுக்கு நல்லா அழகாக அதை சமர்ப்பிச்சு பெருமாள் திருமேனியில் பார்க்கும்போதே வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்படியா சமர்ப்பிச்சோம். நாங்க என்ன நாங்க சமர்ப்பிச்சோமோ அதெல்லாம் எங்களுக்கு பெருமாள் திருப்பி கொடுக்குற மாதிரி அனுகிரகம் பண்ணிருக்காங்க. ஆகாரா தைத்தாய பவித்ரா சிநிவேதிதாக ஏ லோக கர்த்தரே கிருஷ்ணாய திருப்தி தர்க்குண சம்பவா. அது மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் ஆகாரம் பண்ணச்ச ரொம்ப சுத்தமாக ரொம்ப மதுரமாக போக்கியமாக நிவேதனம் பண்ணோம், அதனுடைய பலன் தான் எங்களுக்கு இப்ப திருப்தி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கீங்க. இப்ப பார்த்தாலும் திருப்தியா இருக்கும்னா காரணம் என்னன்னா அப்ப பகவான திருப்தி ஆக்கிடும். திருப்தி ஆகிறதுக்கு ஆகாரத்திலே ஏனோதானோ அப்படின்னு ஆகாரம் பண்ணாமல் ஆகாரத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்காமல் அதுல இருக்கக்கூடிய சிரத்த அந்த சிரத்தைய பிரதானமாக வச்சு ஆகாரா தயிதாக பகவானுக்கு எந்த ஆகாரம் திருவுள்ளம் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு பவித்ராக அதை ரொம்ப ஆச்சாரத்தோட சமர்ப்பிக்கணும், அதுல ஆச்சார குறவெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அப்படின்னால நாங்களும் சுத்தமா இருந்து பாத்திராதிகளையும் சுத்தமா வச்சுண்டு இப்படியெல்லாம் பெருமாளுக்கு தலையை சமர்ப்பிச்சோம். லோகக்கத்திரே கிருஷ்ணாய திருப்தி, அது பகவானுக்கு அப்ப எவ்வளவு திருப்தி இருக்கும், அந்த திருப்தியினுடைய பலன் தான் எங்களுக்கு இப்போ மனசுல திருப்தி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு பகவானுக்கு திருப்தியாக நாங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணோம். இல்ல சாதாரண ஏதோ சமர்ப்பிச்சா பகவான் ஏத்துப்பான், ஆனா திருப்தியா ஏத்துப்பானா? இது பகவானுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். விதி விஹித சபரியாம் அப்படின்னு தேசியம் சொல்ற மாதிரி விதிப்படி முறைப்படியாக எல்லாம் சம்யக் ஆச்சார குப்தாங்கிற நல்ல நல்ல ஆச்சாரத்தோட நல்ல முறையோட நல்ல சுச்சியாக சுத்தமாக நடத்தும், எந்த விதமான தோஷமும் கலக்காமல் அதே சமயம் போக்கியமாக பெருமாளுக்கு ஆகாரம் கொடுத்தா அப்ப நம்ம மனசும் அதுக்கேத்த மாதிரி சாந்தமா இருக்கும், திருப்தியா இருக்கும். பகவானுக்கு எவ்வளவு திருப்தி இருக்கும் அவ்வளவு திருப்தியை நமக்கு கொடுத்துருவான். சொர்க்க காமேனமே பர்த்ரா மயாச்ச சுபதர்சனே கிருத்தமேதோ நோ பூத ஆவியோர் பவ சங்கயா. ஆனா நானும் என் பர்த்தாவும் ரெண்டு பேருமா சேர்ந்து இதை சமர்ப்பிச்சோம் பெருமாளுக்கு, திருமஞ்சனம் சமர்ப்பிச்சோம், நல்ல ஆகாரங்களா சமர்ப்பிச்சோம், வஸ்திராதிகளா சமர்ப்பிச்சோம், எல்லா பலனும் அனுபவிக்கிறோம். இப்போ சொர்க்கலோகத்துல நாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் சொர்க்கம் பகவான ஆராதிச்சாதான் நல்ல சொர்க்கம் கிடைக்கும்னு அப்படி வச்சிருந்து ஆராதிச்சோம், அதனால எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு. ஏதோ அகாவு ஆம்னரா சம்யகேத குர்வந்தி சோபனே தேஷாந்த தாதி விஸ்வேசாக பகவான் முக்தி வச்சுதாக. அதே பலன் பலத்துல ஆசைப்படாமல் அதே எங்களுக்கு சொர்க்கம் வேணும், நாங்களே எதுக்கு சமர்ப்பிச்சோம்னா புண்ணியம் வேணும் சமர்ப்பிச்சோம், பகவானுக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு கூட புண்ணியம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புண்ணியம் வேணும் செய்தோம், புண்ணியத்தின் பலனா சொர்க்கத்துல இருக்கும். புண்ணியமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், எம்பெருமானே உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி எந்த புண்ணியனும் எதிர்பார்க்காமல் பகவானுக்காகனு யார் இந்த மாதிரி விசேஷமான கைங்கரியங்கள்லாம் பண்றாளோ ஆகாரத்திலேயோ திருமஞ்சனத்திலேயோ கோயில் கட்டுவதிலோ அவளுக்கு மோட்சமே கிடைக்கும், அவள சொர்க்கத்துல இருக்க மாட்டாள், அவளுக்கு மோட்சமே கிடைக்கும். பிரஹ்லாத உவாச்சா
एवं अभ्यर्च्य गोविंदं सर्वभूतेश्वरेश्वरं प्राप्नोति अभिमतान् कामान् दैत्याहं सुमना यथा அந்த மாதிரி தான் நல்ல கோவிந்த அர்ச்சனம் அப்படிங்கறது சர்வபூதேஸ்வரேஸ்வரனாக இருக்கக்கூடிய கோவிந்தனை யார் அர்ச்சனம் பண்றாளோ அவளுக்கு இன்னும் என்னென்ன ஆசைப்பட்டாலும் எல்லாம் கிடைக்கும் அவளுக்கு தைத்தியாகம் சுமனா இவளுக்கு இந்த சுமனாங்கிறவருக்கு எப்படி கிடைச்சதோ பிரசாதம் சொல்ற எனக்கு எப்படி கிடைச்சது நானும் பகவத் பூஜனம் பண்ணி பகவத் கீர்த்தனம் பண்ணி விசேஷமா பண்ண வேண்டியனால்தான் இன்னைக்கு நல்ல கதியில இருக்கேன் சந்தனாகர் கற்பூர குங்குமோ சீர பத்மகைஹி அனிருப்தோ ஹரிர் பக்தியா வர அன்போகான் பிரயச்சதி நல்ல சந்தனங்கள் வாசனை திரவியங்கள் கற்பூரம் குங்குமம் இதெல்லாம் பகவானுக்கு நல்லா சேர்த்து வச்சு பகவான் திருமேனியில இதெல்லாம் சமர்ப்பிச்சானா பூசும் சாந்துங்கிற மாதிரி சமர்ப்பிச்சானா அப்ப நல்ல நல்ல பக்தியா பக்தியோட சமர்ப்பிச்சானா நல்ல நல்ல போகங்கள்லாம் கிடைக்கும் காலேயகம் தொங்க கஞ்சா பத்ம சந்தனமேவச்ச நினாம் பவந்தி ரோகா ய தத்தானி புருஷோத்தமே தஸ்மாதேபிர்ன கோவிந்த பூஜனியோ மகாசுர யானி ஆத்மன சதேஷ்டானி தானி சஷ்டான்ய பாக்குரு சந்தனத்திலே நல்ல சந்திரமா பார்த்தா பெருமாளுக்கு கொடுக்கணும் ஏதோ சாதாரண சந்திரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொய்யா கட்டையை கொடுத்துருவான் கொய்யா மரத்தை கொட்டை கட்டை மாமரத்தை கட்டை இதெல்லாம் தேய்ச்சா கூட சந்திரன் மாதிரி வரும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இதுவும் சந்திரன் தானே சந்திரன் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிச்சா அவ ரோகாய ரோகம்தான் வரும்ல ஏன்னா அதெல்லாம் நாம பூசினா நமக்கு என்ன ஒரு ரோகம் தானே வரும் அதை பெருமாளுக்கு கொடுத்தோம்னா இப்ப பெருமாள் பதிலுக்கு நமக்கு ரோகத்தை தான் கொடுப்பார் ரிணாம் பவந்தி ரோகாய தத்தானி புருஷோத்தமேன் அது மாதிரி தூபத்தெல்லாம் கூட இருக்கு இவரே சொல்றேன் இங்கே வருது அதனால நல்ல சந்திரன் பெருமாளுக்கு கொடுக்கணும் அது இல்லாம சந்திரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாலாம் எடுத்து கொடுக்கக்கூடாது அது அபச்சாரமாயிடும் ததைவ சுபகந்தானே தூபாஸ்தே ஜகத பதேகே வாசுதேவஸ் தர்மஜேஹி நிவேத்யா தானவேஸ்வரர் அந்த மாதிரி நல்ல கந்தம் தான் கொடுக்கணும் தூபங்கள் கூட நல்ல வாசனையோட இருக்கிற தூபம் தான் கொடுக்கணும் புகை தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியில எதை வேணாலும் சேர்த்துனா கூட எதை சேர்த்தாலும் புகை வந்துடும் அந்த அக்னியை எண்ணெய் குத்தினா கூட தான் புகை வரும் மண்ணை போட்டால் கூட புகை தான் வரும் எதை போட்டாலும் புகை தான் வரும் இல்லை தூபத்திலேயே அதனால கேட்டு கடையில் வாங்கிச்சு கூட கேட்டு வாங்கணும் சுவாமி தேசியன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் சில தூபங்கள்ல வந்து பிராணிகளுடைய இதெல்லாம் கலந்திருக்கும் அதாவது நான்வெஜ் அம்சங்கள்லாம் கலந்திருக்கும் ஏன்னா அந்த முஸ்லீம் மதத்துலாம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் பெருமாளை சமர்ப்பிக்கக்கூடாது சுத்தமா இருக்கணும் சந்தனம் அகில் இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அந்த தூப பொடிங்கிறது உண்டு பண்றாங்க அதை கேட்டு வாங்கணும் நம்ம அதை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் இன்னும் வேற ஏதாவது நம்ம மரத்துள் ஒன்று ஆத்துல இப்போ நம்ம மரத்துலேருந்து தூள் வந்து அதை போட்டால் கூட வாசனை இது வந்துடும் புகை வரும் அதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சானா நமக்கும் வியாதி தான் வரும் அப்போ ந சல்லகீஜம் நாட்சௌளம் ந சுக்தா சவசம்ஹிருதம் தத்யா கிருஷ்ணாய் தன்மஜ்யோ தூபான் ஆராதனோத்யதே ஏதோ சில மரம்லாம் சொல்ற இந்த மரத்தினுடைய இதெல்லாம் தூபத்தை சேர்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நல்ல வாசனையா இருக்கிறத நமக்கு எது பிடிக்கும் அதை பார்க்கணும் பிரதானமா நமக்கு எது நல்ல வாசனை வர்றதா பிடிக்க முடியாது புகை தேவையில்லை வாசனை தான் முக்கியம் அதை போட்டால் அதுல இருந்து வாசனை வரணும் சந்திரமும் அப்படிதான் சந்திரம் அப்படின்னா குளிர்ச்சி இருக்கணும் வாசனை இருக்கணும் அப்பதான் அது சந்தனம் தூபம் அப்படின்னா வெறும் புகை சமர்ப்பித்தல் இல்லை நல்ல வாசனையா இருக்கணும் அந்த தூபத்தை சமர்ப்பிச்சானா அந்த ரூமுக்கே வாசனை வந்துடும் அந்த மாதிரி இருந்தா அது விசேஷமான பலனை கொடுக்கும் மாலதி மல்லிகா செய்ம யூதிகா சாதி முக்திகா பாட்டலா கர வீராச்ச ஜவா பாரந்தி ரேவச்ச குஜகஸ்தகர செய்வ கர்ணிகார குரண்டக சம்பகோ ரோதக குந்தோ வானோ வர்வர மாளிகாக அசோக திரகாரோத ததை செய்வாட்டரூஷக அமே புஷ்ப பிரகாராஸ்து சஸ்தாக கேசவ பூஜனே புஷ்பம் அப்படின்னு வரைச்சு அடுத்தது ஏன்னா முதலே கேட்டார் இல்லையோ என்னென்ன புஷ்பங்கள் என்னென்ன தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கலாம் எது சமர்ப்பிக்க கூடாதுன்னு கேட்டிருக்க அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பதில் சொல்லிருக்கார் புஷ்பத்தை கூட நல்ல வாசனை உள்ள புஷ்பம் விடுத்த புஷ்பங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும் வாசனைக்கும் நல்லா இருக்கணும் அது மாதிரி கொடுக்கணும் எத்தனையோ மரங்கள் எத்தனையோ முள்ளு செடிகள்லாம் பூ இருக்கும் பூ இல்லாம செடின்னு வந்தா பூ இருக்குதான் இருக்கும் செடின்னு வந்தா இலை வரும் பூ வரும் காய் வரும் பழம் வரும் இது இல்லாம எதுவுமே இருக்காது அப்ப எதுவானா அந்த புஷ்பம் எப்படியானா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க கூடாது சில புஷ்பங்கள்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு லிஸ்ட் ஒண்ணு சொல்றேன் லிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும் நல்ல புஷ்பங்கள் வந்து பெருமாளுக்கு விசேஷமாக நமக்கே நம்ம இப்ப ஓரளவு பார்த்தா சாப்பிச்சுட்டு இருக்கோம் காட்டுலதான் காட்டு வகை புஷ்பங்கள் நிறைய இருக்கு
காட்டுப்பூன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்துதான் வாசனையே இல்லாம நிறைய இருக்கும். சிலதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், பல பல இருக்கும், வாசனை இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர் கலரா இருக்கும், வாசனை இருக்காது. அதெல்லாம் கூடிய வரைக்கும் தவிர்த்தணும். புஷ்பத்துக்கு முக்கியமே வாசனை தான். ரெண்டாவதுதான் அழகு, மார்தவம், மிருதுவா இருக்கணும். அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் இல்லாம கொடுக்கணும். பூச்சி அரிச்சுது அந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் கொடுக்கவே கூடாது. அது குறிப்பாக முள்ளு செடி இருக்கும் இல்லையோ, முள்ளு செடி புஷ்பத்தை கொடுக்கவே கூடாது. என்னாலும் அசோக ஸ்திகை செய்வ ததா அசோக குரு சிதாக பத்மபுஷ்பம் பிரசஸ்தன்னு ஜேயம் கேசவ பூஜனே ஞானி புஷ்ப பிரோகாஸ்து தஸ்தா கேசவ பூஜனே வில்வபத்திரம் சமீபத்திரம் பத்திரம் பிருங்காரகசித தமாளபத்திரஞ்சபலே சதைவ பகவத் பிரியம். மாதிரி இன்னும் சிலதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சில புஷ்பங்கள்லாம் பெருமாளுக்கு விசேஷமானது, சில புஷ்பங்கள்லாம் விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். சுவாமி தேசியன் கூட சிவாந்தா ரக்ஷையில இதெல்லாம் நிறைய எடுத்திருக்கார். அதெல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா நாம சபிக்கிற நல்ல வாசனையுள்ள சம்பகம் முதலான புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கணும். காட்டு செடியிலேருந்து வரக்கூடிய புஷ்பங்கள், வாசனை இல்லாத புஷ்பங்கள், முள்ளு செடியிலேருந்து வரக்கூடிய புஷ்பங்கள், நாள் சந்தியில நாற்சந்தியில் விழுந்திருக்கிற புஷ்பங்கள், கால் படுற இடத்துல இருக்கிற புஷ்பங்கள், புழு பூச்சி அரிச்சு விழுக்கக்கூடிய புஷ்பங்கள், வாடின புஷ்பங்கள், இதெல்லாம் சமர்ப்பிக்க கூடாது. அது மாதிரி பத்திரம்னா இலை, இலை சமர்ப்பிக்கச்ச கூட பெருமாள் பத்திரத்திலேயே விசேஷமானது துளசி பத்திரம் தான். துளசி இலை தான் சமர்ப்பிக்கிறது. துளசி இலை இலை நடுவில் புஷ்பம் இருக்கும். அதுல புஷ்பத்தோட சமர்ப்பிச்சா விசேஷம், இல்லட்டா துளசி இலையே விசேஷம். அந்த பத்திரம் சமர்ப்பிச்சா பில்வ பத்திரம் அப்படின்னு பில்வ பத்திரம் சமர்ப்பிப்பது உண்டு, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். விசேஷமா பண்ணாட்டம் கூட சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சில பத்திரங்கள்லாம் பகவத் பிரியம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். துளசி கால துளசி பத்திரம் பிருங்கர தஸ்வத கேத்தகி பத்திர புஷ்பஞ்ச சத்ய ஸ்துஷ்டிகரம் ஹரேஹே. துளசி பத்திரம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு. இது பெருமாளுக்கு தவிர வேற யாருக்கும் சமர்ப்பிக்க கூடாது. கேத்தகி பத்திரம்னா தாழம்பு இலை, அது பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது உண்டு. பத்மாம் எம்பு சமுத்தானாம் ரத்த நீலே ததோற்பலே சிதோற்பலஞ்ச கிருஷ்ணச தைதானி சதாசுர பத்மானி. ஜலத்திலே வரக்கூடிய தாமரைகள்ல அதுல ரெண்டு பல விதம் இருக்கு. வெண்தாமரை, செந்தாமரை அப்படின்னு சிவப்பு, அதெல்லாமே விசேஷம். நீலத்தாமரை கூட விசேஷமானதுதான். எல்லாமே எல்லாமே கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்தது. நான் அர்க்கம் ந உன்மத்தகம் காஞ்சி ததைவ கிரி கன்னிகாம் ந கண்டகாரிகா புஷ்பம் அச்சுதாய நிவேதையேது. அர்க்கம்னா எருக்கம், எருக்கம் பூ, அந்த மாதிரி புஷ்பங்கள், இது மாதிரி எட்டிக்காயில இருக்கக்கூடிய பூ, இந்த மாதிரி புஷ்பங்கள்லாம் அடியோட கூடவே கூடாது, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கவே கூடாது. கண்டகாரிக்கான ஒரு முள்ளு செடி, அதனுடைய புஷ்பத்தை கட்டாயம் எடுக்கக்கூடாது. கௌட்டதம் சால்மலி புஷ்பம் சைரி சஞ்சதனாதினே நிவேதித்தே பயம் ரோகம் நிஸ்வதாஞ்ச பிரச்சி. புஷ்பம் தான் கழிச்சதே இது சமர்ப்பிச்சலாம்னு எல்லாத்தையும் சமர்ப்பிச்சா பயம் ரோகம் என்னென்ன தோஷம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். உனக்கு இவனுடைய சொத்தெல்லாம் இவனை விட்டு போயிடும். சுகந்தை அதனால என்ன கேட்டா ஏஷான் பிரதிஷே தோஸ்தி கந்த வர்ணான் நல்ல வாசனை இருக்கணும், நல்ல வர்ணம் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அப்படிப்பட்ட புஷ்பங்கள் தான் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கணும். தானி புஷ்பானி தேயானி விஷ்ணவே பிரப விஷ்ணவே சுகந்தை சுரா மாம்சி கற்பூரா குருசந்தனை ததா அன்னேஷு வைர்திரவியை அர்ச்சைய ஜெகதபதி துகூலப்பட்ட கௌசேய வார்ஷ கார்பாசு கற்பாசிகாதிபிஹி வாசோபி பூஜைய விஷ்ணு தைத்தே யான் ஆத்மாப்பிரியை. எல்லாத்துக்கும் ஆத்மாப்பிரியன்னு ஒண்ணும், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது பகவானுக்குன்னு வச்சுக்கணும். முக்கியமாக ஏதோ பெயருக்கானா கொடுக்க கூடாது. பகவான் எதை சொன்னாலும் வாங்கிக்கிறா, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு எது கொடுத்தா என்னன்னு கொடுக்கூடாது. நல்ல வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள், நல்ல வெளுத்த வஸ்திரங்கள், நல்ல பஞ்சிலேருந்து மிருதுவா இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், இதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். அமாரி பக்ஷாணி யானி அபீஷ்டானி போஜ்யானி அபிமதானி தான் சாஸ்திர ரீதியில இருக்கிற பக்ஷ்யம் ஆகாரம் பெருமாளுக்கு நிவேதனம். அபீஷ்டானி இஷ்டமா இருக்கணும். பலஞ்ச வல்லபம் எச்சாத்து தத்தத்தேயம் ஜனார்தனே. அதை சாப்பிட்டா நல்ல மதுரமா இருக்கணும், மாத்திரம் இல்லாமல் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய பக்ஷியங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். சுவர்ணமணி முக்தாதி எச்சான்ய தத்திவல்லபம் தத்தத் தேவாதி தேவாய கேசவாய நிவேதியது. அப்புறம் சுவர்ணங்கள் ரத்னங்கள் இதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பிப்பதுண்டு. அது இல்லாம தோஷமுள்ள ரத்னங்கள்லாம் சமர்ப்பிக்க கூடாது. நல்ல சுவர்ணம், நல்ல ரத்னம் இதெல்லாம் தான் சமர்ப்பிக்கணும்.
மணி முத்து அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்றது உண்டு, அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நல்லதா பார்த்து தான் பெருமானுக்கு கொடுக்கணும். ஏன்னா தோஷமுள்ள கல், கல்லுன்னு சொல்லுவோம், வைரக்கல்ல தோஷம் இருக்கு, முத்துல தோஷம் இருக்குன்னு. அதெல்லாம் வந்து நாமளே தரிக்க கூடாது, அப்படி இருக்க பகவானுக்கு இப்படி கொடுக்கலாம். ஆத்மானம் கேசவம் மத்வா எத்ய தசைவ ரோஜதே தத்தது அவ்வக்த ரூபாய கேசவாய நிவேதே. பகவானுக்கு எதை நிவேதனம் பண்ணணும்னாலும் முதல்ல நமக்கு அது பிடிக்குவாங்கிறது பார்க்கணும். ஆத்மானம் கேசவம், உன்னையே கேசவம் நான் நினைச்சுக்கோ, உனக்கு எது பிடிக்கும் பார்த்துக்கோ, அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சிருவோம் அப்படிங்கிற. இதாவது ஆத்மா பிரியாணின்னு பெயர். சாஸ்திர ரீதியில இருக்கணும், நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். சாஸ்திர ரீதியில நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்னா இல்லாத வஸ்து, நாமளே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற வஸ்து, அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. இது புஷ்பாதி விபாகோ நாம சதுரசி வாகன 84வது அத்தியாயம். புஷ்பத்துல எல்லாம் எதை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம் முதலான ஒரு இதை பத்தி இங்கே சாதித்தார். இது நம்ம முதலே சொன்ன மாதிரி இதை பத்தி விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதை காட்டிலும் விஸ்தாரமாக நிக்ஷேப சிந்தாமணின்னு புஸ்தகம் இருக்கு, திருக்குழந்தை தேசிகன் சாதிச்சது. அதுல நன்னாவே விஸ்தாரமா சாதிச்சிருக்கார் என்னென்ன புஷ்பங்கள் அப்படின்லாம். இதுல வந்து பாதி பெயர் சம்ஸ்கிருத்தில் இருக்கு, அப்படின்னால அது முழு விவரங்கள் நமக்கு கிடைக்கல, அதெல்லாம் தேடி பார்த்து. ஆனா என்ன விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, முழு விவரம் கிடைக்கட்டா பரவாயில்ல, நம்ம பெரியவாழ்லாம் எதாவது சமர்ப்பிக்கிறா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில அந்த மாதிரி புஷ்பங்கள் நமக்கு கிடைக்கிறது ஒரு 4-5 புஷ்பம். முன்காலம் மாதிரி காட்டுல போய் புஷ்பத்தை எல்லாம் தேடி எடுத்துலாம் நான் பண்ண போறது இல்லை. இங்க இருக்க முள்ளு செடியில இருக்கிறதோ இல்லை, சாதாரணமாக சாதாரணமாக குட்டி குட்டி செடியெல்லாம் சில குட்டி குட்டி புஷ்பங்கள்லாம் வரும், அதெல்லாமும் நம்ம சமர்ப்பிக்க போறது இல்லை. நமக்கு ஆத்திரம் நல்ல பூச்செடி வச்சு அதுல செண்பக மல்லிகையோடு செங்க நீர் இருவாச்சி என்பவர் பூவும் குழந்தைன்னு ஆழ்வார்லாம் பாடுறாரு இல்லையா, அந்த மாதிரியான புஷ்பங்கள் தான் நம்ம சமர்ப்பிக்க போறோம். அதனால நமக்கு சம்பிரதாயத்தில் வந்திருக்க அப்படின்னா நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தா கூட சந்தேகம் இருந்தால் நல்லா தெரிஞ்சுன்னா விசேஷங்கிற அப்படின்னால அதெல்லாம் அங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக இந்த புஷ்பாதி விபாகங்க இந்த அத்தியாயம் முடிஞ்சு. ஹரத்யகம் சேஷம் யோ ஹரித்தவி சம்ஸ்கிருத அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நம ஷஷ்டி பிரதாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹிம் மஹீஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.